வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். அன்பர்களே, கோவையிலிருந்து நான் உங்கள் பண்டிட் விஜய். நிறையா ஜோதிடம் சார்ந்த சித்தாந்தங்களை பதிவிட்டு கொண்டு வருகிறோம். வித்தியாசமான பரிகார முறைகளை சொல்லிக்கிட்டு வர்றோம். இப்போ நம்ம எடுத்துக்கொண்ட தலைப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி பரிகாரம் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இந்த பரிகாரம் வந்து ஒரு சில அன்பர்கள், ஜோதிட அன்பர்கள் வந்து பரிகாரமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிலாம் கிடையாது. நம்ம பூமியில் மனுஷனாக பிறந்துட்டோம். இப்போ செவ்வாய் தான் காயம், செவ்வாய் தான் விபத்து, செவ்வாய் தான் காயம், சந்திரன் தான் காயம், சந்திரன் தான் காயம், செவ்வாங்கிறது விபத்து. ஒரு மனிதனுடைய ஃபிசிக்கல் பாடியில் காயம் ஏற்பட்டுருச்சு. செவ்வாய் சனிங்கிறது விபத்து, சந்திரன்கிறது காயம், சந்திரங்கிறது காயம், சந்திரன்கிறது காயம், சந்திரன் தான் காயம்னா உடல். காயமே இது பொய்யடா, வெறும் காற்றடைத்த பையடா அப்படின்னு சொல்கிறாங்களா இல்லையா? ஸோ சந்திரனை வச்சு தான் சொல்கிறது. சந்திரன் தான் ஃபிசிக்கல் பாடி. செவ்வாய் சனிங்கிறது ஊனப்படுத்துதல்னு பேர். செவ்வாய் சனிங்கிறது காயப்படுத்துதல், கொடூரமான விபத்துகளை கொடுக்கறது செவ்வாய் சனி. அப்போ ஒருத்தருக்கு விபத்து நடந்துருச்சு. பரிகாரம் இல்லைன்னு வீட்டில் பேஷண்ட்டாக படுக்க வச்சுக்கிறோம்மா, நம்ம என்ன செய்கிறோம்? டாக்டரை போய் பார்க்குறோம், ட்ரீட்மெண்ட் எடுக்கிறோம், எலும்பு பிரேக் ஆகிடுச்சு விட்டுருவோமா, அவரை நடக்க வைக்கணும். அப்போ நடக்க வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறோம்? ஹாஸ்பிட்டல் போகிறோம். ஸோ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம், அவங்களுக்கு சர்ஜரி பண்ணுறோம். இதுக்கு பேர் தான் பரிகாரம். செவ்வாய்ங்கிறது, செவ்வாய் சனிங்கிறது விபத்து, சந்திரங்கிறது உடல் காரகன், சந்திரன் தான் காயத்துக்கு அதிபதி, செவ்வாய் சனி விபத்துக்கு அதிபதி, அவங்க பெர்த்து சார்ட்டில் இருக்குது. அப்போ ஆக்சிடெண்ட் ஆகணுங்கிறது விதி, விபத்து நடந்துருச்சு. அதுக்கு எதாவது சர்ஜிக்கல் எதாவது பண்ணுறோமா? அந்த கிரகம் பாதிக்கும் கண்டிப்பாக. பாதித்ததோடு அப்படியே விட்டுடுறோம்மா. இப்போ அவனுக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுப்பா, கால் துண்டை கால் எலும்பு ஒடிஞ்சு போச்சு, நீ வீட்டுக்குள்ளே கடன்னு சொல்கிறோம்மா, இதுக்கு பேர் மருத்துவமானு கேட்குறேன். டாக்டராக இருந்தால் என்ன சொல்லணும்? வாங்க பேஷண்ட்டை கூப்பிட்டு வாங்க, சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்லாமே பிரபஞ்சம் உருவாக்குனது தான். ஒரு மருத்துவரை உருவாக்குனதும் பிரபஞ்சம்தான், விபத்தை உருவாக்குனதும் பிரபஞ்சம்தான், மனிதனை உருவாக்குனதும் பிரபஞ்சம்தான். ஸோ இந்த பிளானட் இல்லாமல் எதுவுமே இல்லை. விபத்தை கொடுக்கறதும் பிளானட்டு தான், அதை சரி செய்கிறதும் பிளானட்டு தான். நோயை கொடுக்கறதும் பிளானட்டு தான், அதை சரி செய்கிறதும் பிளானட்டு தான். ஒரு பிரச்சனையை கொடுக்கறதும் பிளானட்டு தான், அந்த பிரச்சனையை சரி செய்கிறதும் பிளானட்டு தான். ஸோ இதை கண்டுபிடிச்சி சொல்கிறதுக்கான அறிவை கொடுத்ததும், ஜோதிடருக்கு அறிவை கொடுத்ததும் பிளானட்டு தான். அப்போ ஒருத்தருக்கு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு, அவரை வீட்டிலே படுக்க வச்சிட முடியுமா? அதுக்கு பரிகாரங்கிறது ட்ரீட்மெண்ட்டு. அதே மாதிரியே ஒரு ஜாதகத்தில் இந்த கிரகங்கள் பாதிச்சிருச்சு, ஸோ திரும்ப வராமல் இருக்கிறதுக்கு என்ன வழி? அதுதான் பரிகாரம். ஸோ பரிகாரம் இருக்குது, பரிகாரம் இல்லாமலாம் இல்லை. இதில் நவீன பரிகாரம், ஆதி காலத்து பரிகாரம், அந்த காலத்து பரிகாரம், இந்த காலத்து பரிகாரம் அப்படிலாம் இல்லை. எனக்கு முன்னோடிகள் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. இந்த பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆனதுனால தானே அதை சொல்கிறோம். சில ஒரு சில அன்பர்கள் வந்து பரிகாரம் இல்லைங்கிற மாதிரி மறுத்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அவருக்கு ட்ரீட்மெண்ட்டுக்கு, அவருக்கு ஹெல்த் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஹாஸ்பிட்டல் போக முட்டுருவாரா? காய்ச்சலுக்கான கிரகம் செவ்வாய், செவ்வாய் சூரியன் தான் அதீதமான உஷ்ணத்துக்கான கிரகங்கள். அவருக்கு காய்ச்சல் வந்துருச்சு, அட்லீஸ்ட் ஒரு கோவிட் தொற்றே வருதுன்னு வச்சுக்குவான், இல்லை ஒரு பன்றி காய்ச்சல் வருதுன்னு சொல்லுவான். சொல்லக்கூடிய ஜோடர் ட்ரீட்மெண்ட் எடுக்க வீட்டிலே படுத்துக்குவாரா? கிரகம் எனக்கு கொடுத்துருச்சு, அந்த கர்மாவை நான் அனுபவிக்கிறேன், செத்து போயிறேன்னு விட்டுருவாரா? இல்லை அவங்க வீட்டில் யாராவது ஒரு உறுப்பினர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்குது, அடிபட்டுட்டாங்க, ட்ரீட்மெண்ட் கொடுக்க, எப்போ உன் கர்மா இது, நீ ஆக்சிடெண்ட் ஆனுங்கிறது விதி, கால் ஒடிஞ்சு கிடக்க வீட்டுக்குள்ளேயே கடன்னு சொல்லிடுவாங்களா? அதாவது ஒரு காமெடியாக சொல்கிறதா இருந்தால், தனக்கு வந்தால் அதைத்தான், அடுத்த ஆளுக்கு வந்தால் தக்காளி சட்னியாங்கிற மாதிரி. இது என்ன? இது வந்து ஜோதிடத்தில் நவீன பரிகாரம், அந்த காலத்து பரிகாரம், இந்த காலத்து பரிகாரம் அப்படிலாம் இல்லை. இது என்னுடைய குருமார்கள், என்னுடைய முன்னோடிகள் சொன்ன விஷயங்களை தான் நான் பயன்படுத்தி தான் நான் சொல்கிறேன். நிறையா பரிகாரங்கள் சொல்லி சக்ஸஸ் ஆகலையா எத்தனை பேருக்கு? மிகப்பெரிய ஒரு ரெண்டு ஒரு உயர்ந்த குடும்பம், அந்த பொண்ணு வந்து அந்த உயர்ந்த குடும்பத்தில் பிறந்திருக்கிறாங்க, ஃபினான்ஷியலாக பெரிய குடும்பம். மாப்பிள்ளை வந்து பார்த்திங்கன்னா ஃபினான்ஷியலாக பெரிய ஸ்ட்ராங் இல்லை, ஆனால் நல்லா சம்பாதிக்கிறாரு, நல்ல வருமானம் இருக்குது. பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் விரும்பிடுறாங்க, ரெண்டு பேரும் விருப்பம் ஏற்பட்டு அவங்களுக்கு விரும்பிடுறாங்க. ரெண்டு பேர் ஃபேமிலிகிட்டையும் பேசுகிறாங்க, ரெண்டு பேர் ஃபேமிலிலையும் அந்த பெண்ணோட தரப்பில் நாங்கள் வசதியான ஆள், உங்களுக்கு பொண்ணு கொடுக்க முடியாதுன்னு பிரச்சனையாகிட்டு இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் தான் வெட்ட சொன்னேன். ஒரு எலக்ட்ரிக்கல் வயர் வெட்ட சொல்லி ட்ரெயின் இன்ஜினை கலட்டி மாட்டுறதை பார்க்க சொன்னோம். பார்த்து சக்ஸஸ் ஆகி மேரேஜ் ஆயிடுச்சு அவங்களுக்கு. கோவிட் டைமில் கோயம்புத்தூரில் ரெசிடென்சி ஹோட்டலில் ரிசப்ஷனு,
அந்த ரிசப்ஷனுக்கு அடியேனும் போனேன். ஸோ இதுக்கு அப்போ உங்களுக்கு சொல்ல தெரிலன்னு அர்த்தம், பரிகாரங்கிறது இருக்குது, பரிகாரம் இல்லாமல் இல்லை. அதுக்காக டெட் பாடிக்கு போய் பரிகாரம் செய்ய முடியாது. பரிகாரம் லாஜிக் இருக்குது, இப்படி தான் பரிகாரம் செய்யணும் அப்படின்னு லாஜிக் இருக்குது. இன்னும் அந்த அடிப்படையில் தான் சொல்கிறேன். அப்படி பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்தில் சனி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷன் இருக்குது. சனி செவ்வாய் சந்திரன், சந்திரங்கிறது தண்ணி, சந்திரங்கிறது தண்ணி, சனிங்கிறது தொழில், செவ்வாங்கிறது போராட்டம், செவ்வாங்கிறது கலத்தரக்காரகன், சனிங்கிறது காலதாமதம், சந்திரங்கிறது மனசு. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம் ஒவ்வொரு பிளானட்டோட காரகத்துவத்தை. சந்திரங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பிரயாணத்துக்கான கிரகம், சனிங்கிறது தொழிலுக்கான கிரகம், செவ்வாங்கிறது தடைக்கான கிரகம். சனிங்கிறது தொழில், செவ்வாங்கிறது இண்டஸ்ட்ரியல் சார்ந்த ஒரு துறை, சந்திரங்கிறது முயற்சிக்கான ஒரு கிரகம். இது எல்லாம் காம்பினேஷனாக இருக்குது. ஒரு இடமாற்றம் செஞ்சு தொழில் செய்யலாம், இப்படிலாம் இருக்குது. இது ஏழாம் இடத்துல இருக்குது அல்லது லக்னத்தில் இருக்குது. இவங்களுக்கு பரிகாரம் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரங்கிறது தண்ணி, செவ்வாய்ங்கிறது கட்டுமானம், செவ்வாய் சனிங்கிறது கட்டுமானம், இண்டஸ்ட்ரியல் இதெல்லாம் சொல்லலாம். அப்போ ஒருத்தருக்கு திருமணம் நடக்கலை, இன்னொருத்தருக்கு தொழிலில் பிரச்சனை, தொழிலில் பிரச்சனை. இது திருச்சி மாவட்ட பகுதியிலேருந்து வருது இந்த ஜாதகம். இவங்களுக்கு திருச்சி மாவட்டத்திலே பரிகாரம் இருக்குது. சனிங்கிறது கல், செவ்வாங்கிறது கட்டுமானம், சனிங்கிறது கல், செவ்வாங்கிறது கட்டுமானம், சந்திரங்கிறது தண்ணி. அப்போ ஒரு கட்டுமானம் பண்ணி தண்ணியை தேக்கி வைக்கக்கூடிய இடம், சனிங்கிறது கல், சந்திரங்கிறது தண்ணி, செவ்வாய்ங்கிறது கட்டுமானம், செவ்வாய் சனி கட்டுமானம் அணை கட்டு. கல்லணைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்லி வேலை கிடச்சதெல்லாம் இருக்குங்க. கல்லணையில் போய் ஒரு நாள் இருந்துட்டு வாங்க, ஒரு சனிக்கிழமை, ஒரு செவ்வாய்க்கிழமை, ஒரு சந்திரக்கிழமை, ஒரு திங்கக்கிழமை. சந்திரங்கிறது மனசு, சனிங்கிறது இருட்டு, செவ்வாய்ங்கிறது மிகப்பெரிய ஒரு தடை. அப்போ ஒரு மனசுக்குள்ளக்க நமக்கு ஒரு தொழில் அமையலையேங்கிற ஒரு போராட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஜாதகம். அப்போ அவங்களுக்கு அந்த கல்லணை போய் பாருங்கள். சனிங்கிறது காலு, சனிங்கிறது காலு, சனிங்கிறது காலு, அதனோட நிறம் கரி, கரி, அதனோட நிறம் கருப்பு. கரிகாலன் கட்டிய கல்லவனை அது. சனிங்கிறது காலு, சந்திரங்கிறது சோளம், செவ்வாங்கிறது கட்டுமானம், செவ்வாங்கிறது சத்திரியன். ஒரு கரிகாலன் கட்டிய கல்லணை போய், சந்திரங்கிற ஒரு இடமாற்றம் தானே, அங்கே போய் அப்படியே ஆற்றுல குளிச்சுட்டு ஒரு ஒரு நாள் இருந்து பொழுது போக்கிட்டு வாங்க, உங்கள் மனசை ரிலாக்ஸ் பண்ணுங்கள். அந்த இடமும் அந்த சூழலும் உங்கள் மன இறுக்கத்தை போக்கும். சனிங்கிறது மனசு, சனிங்கிறது சந்திரங்கிறது மனசு, சனிங்கிறது இருட்டு, செவ்வாங்கிறது டென்ஷன், செவ்வாங்கிறது போராட்டம், சந்திரங்கிறது முயற்சி, சந்திரங்கிறது மனசு, சனிங்கிறது தொழில், செவ்வாங்கிறது போராட்டம். எனக்கு தொழில் அமையல, ஒன்றும் இல்லை, கடன் கஷ்டம், போராட்டம்ங்கிற ஒரு மனநிலையில் இருக்கிறவர் ஒரு தனிமையில் போய் அந்த இயற்கையான ஒரு சூழல், அந்த ஆற்று ஓரமாக இருக்கக்கூடிய சூழலில் அவங்க இருந்து கொஞ்சம் அந்த ரம்யமான சூழலுக்கு மனசு மாறும் பொழுது கண்டிப்பாக சந்திரன் என்று சொல்லக்கூடிய மாற்றம் அவங்களுக்கு வந்தே தீரும். அடியனே செஞ்சுருக்கிறேன். நான் கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி திருச்சியில் ஒரு ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன். அதே சனி செவ்வாய் எனக்கு லக்னத்தில் சந்திரனை பார்க்கும். அப்போ நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். சாதாரண ஒரு கன்ஸ்ட்ரக்ஷனில் ஒரு பிளம்பராக எலக்ட்ரிக்கல் ஒர்க்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஒரு வேலையும் இல்லை அந்த, அது இயற்கையாகவே நடந்தது. ஒரு வேலையும் இல்லை, அப்படியே அந்த கல்லணையிலேயே படுத்து கிடப்பேன். அப்படியே பார்க்கல, யாராவது இப்போ யாராவது ஐஸ்கிரீம் அதுன்னு வாங்கி சாப்பிடுவாங்க, என்கிட்ட பாக்கெட்டில் பணம் இருக்காது, அப்படியே சாப்பிடாமல் அப்படியே படுத்தே இருப்பேன் அந்த பார்க்கில். வீட்டுக்கு போனால் திட்டு விழுகும், வேலை வெட்டிக்கு போகாமல் இப்படி சும்மா அதுக்கேன்னு வேலைக்கு போகிற மாதிரி போகிறது, போய் அங்கே போய் உட்காந்துக்கிறேன். எந்த வேலையும் கிடைக்கலங்கும் போது எங்கே மனசு போகும்? அது பர்டிகுலராக திங்கக்கிழமை லைப்ரரி லீவாக இருக்கும். மற்ற நாளில் லைப்ரரியிலேயே பொழுது போக்குவேன், இந்த ஜோட புக்குகளை எடுத்து படிச்சுக்கிட்டு. அப்போ அந்த கல்லணையில் போய் அங்கே உட்காந்து, திருவரம்பூர்லேருந்து சைக்கிளில் வர்றது இல்லை திருச்சியிலேருந்து சைக்கிளில் வர்றது, வந்து அந்த கல்லணையில் அப்படியே உட்காந்து மனசை தேத்திக்கிட்டு இருப்பேன். கடைசியாக நான் கோவைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த கல்லணையில் தான் அதிக நாள், கிட்டத்தட்ட ஒரு வாரம் வரைக்கும் நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். ஒரு வாரம். சந்திரன் வந்து அவ்வளோ ஒரு விஷயத்தை மாற்றம் செய்யக்கூடியவர். இயற்கையாகவே நான் போய் செஞ்சுருக்கிறேன் அங்கே கடைசியாக. அதுதான் நான் கடைசியாக திருச்சியில் அந்த கல்லணையில் தான் ஒரு வாரம் டெய்லி போக ஸ்பெண்ட் பண்ணேன். என்ன செய்ய போகிறோம்? சந்திரங்கிற மனசு, சனிங்கிறது தொழில், செவ்வாங்கிறது போராட்டம், என்ன செய்ய போகிறோம்? லக்னத்துலேயே நமக்கு, எனக்கு சனி செவ்வாய், செவ்வாய் நாலாம் பிறகு சந்திரனை பார்க்கும், சிம்மத்தில் இருக்க சந்திரனை,
சந்திரன் வந்து எனக்கு ரிஷபலக்கணத்துக்கு மூணாம் அதிபதி. ஆறு கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரம் பூர நட்சத்திரத்தில் இருப்பார். செவ்வாய் லக்னத்தில் உட்காந்து பார்ப்பார். மன போராட்டம், என்ன செய்ய போகிறோம். கடைசியாக செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நல்லா உள்வாங்கிக்கிறணும். அப்போ இயற்கையாகவே நான் கல்லணை போய் அங்கே ஒரு வாரமாக நான் தொடர்ந்து அங்கே போய் கையில் டூல்ஸோடு போய் உட்காந்துருப்பேன். ஒரு பைப்பு மாட்ட கூட யாரும் கூப்பிடல. ஒரு எலக்ட்ரிக்கல் கடை முன்னாடி எப்படி சைக்கிளில் பைய மாட்டிட்டு நின்றுட்டுருப்பேன். என் கையில் பணம் இருக்காது, சைக்கிளும் என் கையில் டூல் இதுதான் இருக்கும். ப்ளம்பிங் வேலை தெரியும் எனக்கு நல்லா, ஆனால் யாருமே என்னை கூப்பிடல. ஆனால் அந்த ஒரு வாரம் நான் அங்கே போய் உக்காந்தது ஏதாவது புக்ஸ் எடுத்து படிச்சுக்கிட்டே இருப்பேன். ஒரே புக்கை எவ்வளோ நாளைக்கு படிக்க முடியும், எவ்வளோ நேரத்துக்கு படிக்க முடியும். திரும்ப 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 லைப்ரரியிலேருந்து ஜோட புக்கை வச்சு படிச்சுக்கிட்டே இருப்பேன். அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து அப்படியே உந்துதலாகி நான் கோவைக்கு வர்றேன். அப்படியே ஸ்டைல் எல்லாமே மாறுது. இந்த பரிகாரம் எனக்கு நெருங்கிய வட்டத்தில் என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் பரிகாரமாக இன்றைக்கி பயன்படுத்துகிறேன். பரிகாரம் அதே மாதிரி செஞ்சு நிறைய பேருக்கு நல்லது நடந்திருக்கு. தொழிலே அமையலை, சனி செவ்வாய் சந்திரன் கல்லணை போய் அந்த பகுதியில் இருக்கவங்களுக்கு அதை சொல்லியிருக்கிறேன். கொஞ்சம் காலம் திருச்சியில் ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் ரெண்டு வருடம் அங்கே ரொம்ப போராடி இருக்கிறேன். மறக்க முடியாத ஒரு திருச்சி, எனக்கு ரொம்ப போராட்டத்தை சந்தித்த ஊர் அந்த ஊர். இன்னமும் நான் அந்த கும்பகோணம் சைடில் போகும்பொழுது இன்றைக்கும் நான் அந்த கல்லணை வழியாக திருவையார் வழியாக தான் நான் கும்பகோணம் போகிறேன். கைவேல போகிறதே கிடையாது. இதுவரைக்கும் அந்த பக்கத்தில் வேங்கூர்னு ஒரு ஊர் இருக்குது, வேங்கூர் திருவரம்பூர் இந்த பகுதிகளெல்லாம் அந்த அங்கெல்லாம் நிறையா ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் இருக்காங்க, இன்னும் இருக்காங்க. இன்னும் அந்த பழைய தொடர்புகள் தான் நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அவ்வளோ ஒரு போராட்டத்தை சந்தித்த காலத்தில் அந்த கடைசியாக திருச்சியை விட்டு நான் வெளியேறும் பொழுது, நான் பிறந்தது பாருங்கள் நெல்லை மாவட்டம், வாழ்ந்தது ஒரு ஊர், சம்மந்தமே இல்லாமல் திருச்சியில் இருந்து எவ்வளோ விஷயங்களை கஷ்டங்களை சந்தித்து, அனுபவமே ஜோதிடம், அனுபவமே ஜோதிடம். ஒருத்தர் அனுபவித்தது தான் பரிகாரம். மழை பெஞ்சிக்கிட்டே இருக்குது, மழையில் நனைகிறதான் பரிகாரமா? அனுபவிக்க வேண்டிய கர்மாவா? கொடை பிடிக்கிறோமா இல்லையா? அது மாதிரி தான் பரிகாரம். பரிகாரங்கிறது 100% வேலை செய்யும். பரிகாரம் சொல்ல தெரியலங்கிற கர்மாங்கிறது கண்டிப்பாக உண்டு. கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு விதமான பாதிப்பை தரும். ஆனால் நம்ம சொல்லி பரிகாரம் சொல்லி சக்ஸஸ் ஆனதுனால தான் அதை சொல்கிறோம். ஸோ பரிகாரம் இருக்குது. ஸோ இந்த சனி செவ்வாய் சந்திரன் காம்பினேஷனுக்கு பரிகாரம் வந்து கல்லணை பார்த்தல். கல்லணையில் போய் கொஞ்ச நேரம் இருக்கிறது. சந்திரனே மாற்றம், ஒரு ரம்மியமான சூழ்நிலைக்குள்ள போயாச்சுன்னா நம்ம எல்லாமே மாறிடுவோம், எல்லாத்தையும் மறந்துடுவோம். அவ்வளோ கஷ்டம், ஒய்ஃபு குழந்தைங்க எல்லாத்தையும் விட்டு கோயம்புத்தூருக்கு வந்தாச்சு, வேலைக்கு வந்தாச்சு, கூட வேலை பார்க்குற தொழிலாளர்களோடு சேர்ந்து எல்லாருடையும் நட்பாயாச்சு. நாங்கள் சபோல்னு ஒரு மினரல் வாட்டர் கம்பெனியில் நான் வந்து ஒரு சாதாரண ஒரு லேபராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அப்போ பழகின நட்போடு இன்றைக்கு வரைக்கும் நான் தொடர்பில் இருக்கேன். அவங்களோட அந்த ஒரு நட்பு பழகினதுக்கு பிறகு எல்லாமே எனக்கு மனசு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. இந்த கோவையை பார்த்த உடனே அந்த மனசு மாற்றம் ஏற்பட்டுருச்சு. பொதுவாக வந்து கோவை வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கு அது 9வது இடம். மேசம் 1, ரிஷப 2, மிதுன 3, கடக 4, சிம்ம 5, கன்னி 6, துலாம் 7, விருச்சிக 8, தனுசு 9. தனுசு தான் கொங்கு மண்டலம், கோயம்புத்தூர். பொதுவாக கோவை போனாலே ஒரு பாக்கியம் வேணும், அது 9வது இடம் தான் பாக்கியஸ்தானம். ஸோ என்னுடைய குருநாதர்லாம் பார்த்திங்கன்னா சாதாரணமாக ஒரு பரிகாரம் சொன்னார். அவர் தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர், சாதாரணமான ஆள் இல்லை. அவர் சாதாரணமான ஆளாக மிகப்பெரிய ஞானி, மிகப்பெரிய யோகி. சிம்பிளாக சொன்னார், 2 செருப்பு வாங்கி கொடுத்துட்டு வாங்கன்னாரு. அது தலையெழுத்தையே மாற்றுச்சு, அது தலையெழுத்தையே மாற்றுச்சு. எப்படி பரிகாரம் வேலை செய்யாமல் போகும் சொல்லுங்கள். அவர் தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர், தென்னிந்தியாவின் மாபெரும் ஜோதிடர். அவரை போய் பார்க்க போகிறோம். போகும்போது ரொம்ப சிக்கலான ஒரு சிக்கல், என்னுடைய துணைவியார் மேலே ஏகப்பட்ட செக்கு கேஸ். அப்போ இப்படி இருக்குது, இது இதுக்கு இதுதான் வழி, இந்த இடத்துக்கு போங்க, 2 செருப்பு வாங்கி கொடுத்தா செருப்பாக வாங்கி கொடுத்து வாங்கன்ட்டாரு. இதுக்கு என்ன பூஜைன்னு எனக்கு தெரியலை, ஸோ செருப்பு வாங்கி கொடுத்து வாங்கன்னாரு. எல்லாரையும் வாங்க போங்கன்னு பேசக்கூடிய ஒரு மதிப்பு மிக்க என் உயிரை விட மேலான ஒரு குருநாதர், இன்றைக்கி அவர் இல்லை. அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப அது வேதனையான ஒரு விஷயம். அப்படிலாம் அவர் எத்தனை பேருக்கு பரிகாரம் சொல்லியிருக்காரு. ஏ அப்பா, சும்மா வந்து நம்ம வந்து ஜோதிட துறையில் இருந்துக்கிட்டே ஜோதிட துறையில் பரிகாரம் இல்லைன்னு சொல்கிறது அது தப்பான ஒரு சம்பவம், தப்பான ஒரு விஷயம். பரிகாரம் 100% இருக்கிறது, 100% இருக்கிறது. போய் அவருடைய வீடியோஸ்லாம் அந்த ஜோதிடர் போய் பார்க்கணும். அவருடைய ஸ்பீச்செல்லாம் பார்த்தாருன்னா தெரியும் பரிகாரம் ரொம்ப உண்மையிலேயே அவர் உன்னதமான சொன்னவர். யாரையும் அந்த பூஜை இந்த பூஜைன்னு சொல்லி சீட்டிங் பண்ணால் தான் அது பரிகாரம் தப்பு. ஸோ எளிமையான முறைகளில் அப்படிலாம் சொல்லியிருக்காரு. அதுக்காக யாகம் பூஜை
தப்புலாம் இல்லை, கண்டிப்பாக இருக்குது. ஸோ இந்த ஜாதகப்படி பரிகாரங்கள் இருக்குது, பரிகாரம் 100% வேலை செய்யும். என்னுடைய நட்பு வட்டங்கள்லாம் பரிகாரம் ரொம்ப ஈஸியாக என்ன மாதிரியே சொல்லிட்டு போயிடுவாங்க, டக்கு டக்கு டக்குன்னு இதை செய்யுங்கன்னு. ஸோ எங்கூட பழகிறதுனால ஈஸியாக அந்த பரிகாரம் செய்யுங்க, அந்த பரிகாரம் செய்யுங்கன்னு. என்னுடைய பரிகார வகுப்புகள் படித்து அது வந்து பாதியிலே பிரேக் பண்ணிட்டேன். அதே திருச்சி திருவரம்பூரில் பிஹெச்எல்ல ஒருத்தர் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காரு, பிஹெச்எல்ல. அவர் அடிக்கடி கூப்பிடுவார், ஐயா உங்கள் பரிகாரம் பயங்கரமாக வேலை செய்யுதுங்க ஐயா, முழுசும் எடுங்க ஐயா, எப்போங்கய்யா எடுக்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப, ஐயா டைம் இல்லை, பொறுங்க பொறுங்க அப்படின்னு. அது ஒரு நபரால் பாதியில் நிறுத்த வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. ஒரு செகண்டில் எல்லாத்தையும் டெலிட் பண்ணி விட்டேன். ஏன்னா ஒரு ஒரு அற்புதமான ஒரு ஆசிரியர் அவர், இந்த திதி யோகம் காரணத்தில் விளையாட்டு காட்டுறதுல மண்ணே அவர், அவ்வளோ பெரிய ஒரு பேராசிரியர். அவருடைய சப்ஜெக்டை நார் அடிச்சிட்டாங்க. அவருக்கு கொண்டு வந்த சப்ஜெக்டு பாடாக படுத்திட்டாங்க அவரை. உண்மையில் நல்ல மனிதர். அவர் என்னை திட்டி கூட கமெண்ட் போட்டிருந்தார் ஒரு தடவை, இந்த செவ்வாய் புதன் புரட்டா பிச்சு, செவ்வாய் புதன்கிறது ஆக்சுவலாக புரட்டா கடை, அதை பிச்சு போடுங்க அப்படின்னு சொன்னது கூட, ஒரு மாநாட்டில் பேசுனது கூட அவர் கமெண்ட் பண்ணியிருந்தார். சோதிடம் திறந்தாழ்ந்து விட்டதுன்னு கூட நான் கூப்பிட்டேன், ஐயா ரொம்ப நல்லதுங்க ஐயா, எனக்கு நீங்கள் திட்டினது ரொம்ப சந்தோஷங்க ஐயா அப்படின்னு சொல்லி நான் அவர்கிட்ட கூப்பிட்டு பேசினேன். அதுக்கப்புறம் அவர் பதிலே பேசலை. பொதுவாக அந்த மாதிரிலாம் அவர் பண்ணார். ஸோ இப்படிலாம் இருக்குது. ஆனாலும் நம்ம அவரை மதிக்கிறோம். அவர் என்னை திட்டியிருந்தால் கூட, அவர் பெரிய ஒரு ஆசிரியர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கு திதி யோக காரணம் வகுப்பு எடுத்திருக்கிறாரு, அவரை நம்ம மதிக்கணும். யாரையும் போய் நம்ம வந்து தலைக்குறவாக நான் பேசுகிறது எனக்கு பிடிக்காது. எந்த ஜோடரையும் நான் குறைச்சி பேசுகிறது இல்லை, எந்த ஜோடரையும் குறைத்து பேசுவது என்னுடைய வேலை அல்ல. ஸோ அவர் கொண்டு வந்த கலையை ஆளாளுக்கு பாடப்படுத்தி அவருக்கு டிஸ்டர்ப் பண்ணாங்க. ஆனால் உண்மையிலேயே அவர் நல்ல மனிதர், அற்புதமான ஒரு ஜோதிடர், தலை சிறந்த ஆசிரியர், ஆயிரக்கணக்கான மாணவர்களுக்கே திதி யோகம் கரணை வகுப்பு எடுத்த ஆசிரியர். அவர் என்னை திட்டியிருந்தால் கூட நான் அவரை கூப்பிட்டு, ஐயா நல்லபடியாக திட்டியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷங்க ஐயான்னு, இப்படியே நீ திட்டி கமெண்ட் போடுங்க ஐயான்னு. ஏன்னா அவங்கள மாதிரி ஒரு வசிஷ்டருடைய வாயில் விழுகிறது நற்பலன் தான் நமக்கு ஏற்படும், தீய பலன் ஏற்படாது. அவரை வசிஷ்டருக்குனையாக நம்ம நான் நினைக்கிறேன். ஸோ இப்படிலாம் இருக்குது. அப்போ பரிகாரங்கிறது இருக்குது, 100% இருக்குது. கோயில் போகிறதும் நிறையா விஷயங்கள் இருக்குது, அதெல்லாம் பயன்படுத்தலாம். இந்த ஏன் அதை தலைப்பு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னோம்னா, இந்த மாதிரிலாம் இப்போ சமீப காலங்களாக பரிகாரம் இல்லைன்னு பேசுகிறாங்க. அப்புறம் எதுக்கு ஜாதகம் பார்க்கணும்? பரிகாரமே இல்லைங்கிறீங்க, அப்புறம் எதுக்கு ஏன் ஜாதகம் பார்க்கணும்? பேசாமல் எப்படி போயிட வேண்டியதானே? அதுக்கு எதுக்கு அந்த கிரகம் இந்த பேர், இந்த கிரகம் அந்த பேர், எதுக்கு அதை சொல்லணும்? பேசாமல் போயிட வேண்டியதா? ஜாதகமே பார்க்காம நடக்கிற நடக்கட்டும், போயிட வேண்டியதானே? பிரச்சனை இருக்கிறவங்க தானே ஜாதகத்துக்கு வர்றாங்க, தீர்வுக்காக தானே வர்றாங்க. ஸோ தீர்வுங்கிறது ஒன்று இருக்குது. இந்த உலகத்தில் எல்லாத்துலேயும் மாற்றம் இருக்குது. மாற்றம் ஒன்றே மாறாதது. ஸோ மாறக்கூடியது மாறக்கூடியதுன்னு சொல்லி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு ஆரோக்கியமான சூழலில் சந்திக்க விரும்பும் நான் உங்கள் பண்டிட் விஜய். வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம், வாழ்க வையகம்.